குற்ற உணர்வு வருவதற்கான காரணம் என்ன? எப்படியெல்லாம் குற்ற உணர்வு வரும் பார்த்தீங்கன்னா, ஒரு நம்ம திடீர்னு கோபமாக இருக்கிறோம், ஒரு வயசானவர் அவரை திட்டோன்னு வச்சிங்களேன், கொஞ்சம் கூட அறிவே இல்லையானு திட்டிட்டோம், கொஞ்சம் நேரத்தில் அவர் வயசு கூட மரியாதை கொடுக்காம திட்டமே அவர் பாவம் நம்ம தப்புனிட்டோமே நினைக்கும் போது ஒரு குற்ற உணர்வாக மாறுது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, நம்ம குழந்தைங்களை வந்து ஒரு கோவப்படுறோம், குழந்தை சின்ன தப்பு தான் பண்ணியிருக்கோம், நம்ம வேறு எங்கேயோ ஒரு கோபத்தில் என்ன பண்ணுவோம், அந்த குழந்தைய நல்லா அடிச்சிருவோம். அடித்து முடிச்ச விட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்படி குழந்தைய போட்டு அடிச்சிட்டமே, நம்மளாம் ஒரு மனுஷனா, இப்படி பண்ணலாமா அப்படின்ட்டு என்ன பண்ணுறோம், குழந்தையை அடித்து நினச்சி வருந்து இப்படி அடிச்சிருக்கக்கூடாது, தப்பு பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு ஒரு குற்றமும் வரும். எப்பவுமே இந்த மாதிரி தப்பு பண்ணக்கூடாதுன்னு முடிவு எடுத்துட்டா மட்டுமே போதும், இப்படி பண்ணிட்டோமே இதுக்கு என்ன தீர்வுன்னு போராடுறவர்களும் தீர்வே கிடைக்காது. குற்ற உணர்வு நமக்கு வர்றது இயற்கையாக வருது, அதில் தப்பு இல்லை. அப்போ நீங்கள் முடிவு எடுத்துங்க, அடுத்து நம்ம பண்ணக்கூடாதுன்னு முடிவு எடுத்துங்க, அதை நீங்கள் ஆதரிக்காதீங்க. குற்ற உணர்வு இருக்கிறது சரிதான் ஆதரிச்சிங்கன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, அது தீர்வே கிடைக்காதே. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு வாரம் கூட அந்த உணர்வுலேயே இருப்பாங்க. ஆனால் யார் யாரெல்லாம் கில்ட் ஃபீலிங் இருக்காங்களோ, அவங்க எதனால் கில்ட் ஃபீல் ஆனாங்களோ, அதை மறுபடியும் அந்த தப்பு பண்ணுவாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, வேண்டாம் வேண்டாம்னு அதே தான் நினச்சிட்டு இருக்காங்க, வேண்டான்னு சொல்லிட்டு அதையே இவங்க ரீஃபீடிங் பண்ணுறாங்க உள்ளார. அப்போ என்ன ஆகும், அந்த செயல் அடுத்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நடக்கும். இதுதான் தீய பழக்கத்துக்கும் இதுதான் காரணம். ஒரு பேட் ஹேபிட்டு, ஒருத்தர் வந்து நான் ஸ்மோக்கே பண்ணக்கூடாதுன்னு நினச்சி ஸ்மோக் பண்ணிட்டுருக்காருன்னு வச்சிங்களேன், ஸ்மோக் ரொம்ப பிடிக்குது ஆனால் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. அப்போ வந்து என்னென்னா, முதல்ல என்னென்னா பிடிச்சா நல்லா இருக்குன்னு ஸ்மோக் பண்ணிட்டார், பண்ணி முடித்த உடனே தான் குற்றம் வரும். என் ஊருக்கே உபதேசம் பண்ணுறோம், நாம் ஸ்மோக் பண்ணுறோம் அப்படின்னோடனே இன்னமே பண்ணக்கூடாது, இப்படி பண்ணிட்டோமேன்னு குற்ற உணர்ச்சியிலே இருப்பாங்க. இப்படி குற்ற உணர்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதிலேயே போராடிட்டு இருக்கிறவங்களால தீய பழக்கத்துலேருந்து விடுபடவே முடியாது. விடுபடணும் அப்படின்னோம்னா என்ன பண்ணணும்னா, நீங்கள் மறைமுகமாக தான் அதை செயல்படுத்தணும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம என்ன பேட் ஹேபிட் இருக்கோ அதை பற்றிய தாட் வந்துட்டு தான் இருக்கும், வந்தால் வந்துட்டு போட்டோம், அதை பற்றி நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. என்னென்னா வந்துட்டு போட்டு சுதந்திரம் கொடுக்கும்போது சுதந்திரம் கொடுத்துட்டு புறத்தில் செயல்படாமல் இருக்கணும். அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா அதுலேருந்து விடுபட்டுலாம். இல்லை நம்மளை அறியாமல் நீங்கள் சிகரெட்டே பிடிச்சிட்டிங்கன்னே வச்சிங்களேன், ஒரு ஆர்வத்தில் பிடிச்சிங்கன்னா கூட முடிஞ்சதெல்லாம் முடிஞ்சதாக எடுத்துகிட்டு வாட் இஸ் நெக்ஸ்ட்னு போயிடணும். நீங்கள் இப்படி குடிச்சிருக்கக்கூடாது, சிகரெட் பிடிச்சிருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு போராடும்போது தான் அது அடுத்த தடவை குடிக்கிறதுக்கான தூண்டுகோலாக அமையும். இந்த தீய பழக்கத்தில் மாட்டவங்களாம் பார்த்தீங்கன்னா, பாதி நேரம் அந்த தீய பழக்கத்தை பண்ணுனா எப்படி இருக்கும், ஒரு ட்ரிங்க்ஸோ அல்லது ஸ்மோக்கோ வச்சுக்கோங்க, அதை பண்ணால் எவ்வளோ நல்லா இருக்குன்னு கற்பனையில் இருப்பாங்க. அப்புறம் அதை பண்ணிவிடுவாங்க, ஒரு ஒரு மணி நேரம் தப்பு பண்ணுறான்னு வச்சுக்கோங்க, அந்த ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் இப்படி பண்ணிட்டுமேன்னு அதே நினச்சிட்டு இருப்பாங்க. ஒட்டு மொத்தமாக எது வேணாம்னு நினைக்கிறாங்களோ அந்த நினப்புலேயே அவங்க இருக்கிறாங்க. முதல்ல வேணும்னு அப்படி இருக்காங்க, அப்புறம் அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் பண்ணுறாங்க, அப்புறம் வேணான்னு அப்படி இருக்காங்க. ஸோ ஏதோ ஒரு வகையில் எது வேணான்னு நினைக்கிறாங்களோ அதையே தான் திங்க் பண்ணிட்டுருக்காங்கன்னு அர்த்தம். அப்போ என்ன பண்ணணும்னா, இது ஒரு செயின் மாதிரி நடக்குது. எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல தாட் வருது, ரெண்டாவது திங்கிங் ஆக்குறாங்க, திங்கிங் வந்து ஆக்ஷன் ஆகுது, ஆக்ஷன் முடித்தோடனே கில்ட் ஆகுது. இப்போ இது ஒரு செயின் மாதிரி இது, அதாவது ஒரு மாட்டு வண்டியினுடைய சக்கரத்தோடைய அச்சாணி மாதிரி இது. அச்சாணி இருக்கிறவர்களும் வீல் சுற்றிக்கிட்டு தான் இருக்கும். நம்ம அச்சாணி உருவிட்டோம்னா, அப்போ உருவுறதுனா அச்சாணியை உருவுறதுனா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தாட், திங்கிங், ஆக்ஷன், கில்ட், இந்த செயினை உடைக்கணும். அப்படி என்ன பண்ண, தாட்டுக்கு சுதந்திரம் கொடுத்துருங்க, நீங்கள் திங்கிங்காக டெவலப் பண்ணாதீங்க. நீங்கள் ரெண்டாவது செயல் நம்ம கையில் தான் இருக்குது, செயல்படாதீங்க. சப்போஸ் நீங்கள் செஞ்சிட்டா கூட அடுத்து வந்து கில்ட்டை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள். கில்ட்டு தன்னால் வந்தால் வந்து அது தாட்டு தான் வந்துட்டு போட்டோம், நீங்களாம் அதை டெவலப் பண்ணாது, விட்டுட்டு இதெல்லாம் முடிஞ்சது ஓகே தான், வாட் இஸ் நெக்ஸ்ட்னு வந்துடுங்க. இப்படி இருக்கிறவர்களும் நம்மளை பாதிப்படைய மாட்டோம், மேற்கொண்டு அந்த தவறையும் செய்ய மாட்டோம். நம்ம வந்து இதுதான் விடுபட்டிருக்கக்கூடிய நிலைங்கிறது இதுதான். இது வந்து ராமாயணத்தில் வந்து வாலி கதை நீங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த வாலியை வந்து யார் எதிர்த்து போரிட்டாலுமே எதிர்த்து போரிடுறவங்களுடைய எனர்ஜி வந்து வாலிக்கு வந்துடும், 50% வந்துடும். வாலிக்கு ஏற்கனவே இருக்கிற எனர்ஜி எதிர்த்து போரிடுறவங்களுடைய எனர்ஜியில் 50% ஆட் ஆகிடும். யார் எதிர்த்து நேரடியாக எதிர்த்து சண்டை போட்டாலுமே அவங்க தோத்து தான் போவாங்க. அது மாதிரி பேட் ஹேபிட்டு, உங்களுக்கு பிடிக்காத செயல், பிடிக்காத செயல் கூடாத செயல், இதெல்லாம் வந்து நீங்கள் ரொம்ப அதோட சண்டை போட்டிங்கன்னா அந்த பழக்கம் தான் ஜெயிக்குமே தவிர நீங்கள் தோத்துருவீங்க. ஸோ இது என்ன பண்ணுன்னா, மறைந்திருந்து தான் நம்ம இதை வந்து தடுக்கணும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு சுதந்திரம் கொடுத்துட்டு செயல் ரீதியாக நம்ம செய்யாமல் இருக்கணும். தாட் என்ன வேணால் வந்துட்டு போட்டோம், திங்கிங்காக நம்ம அதை டெவலப் பண்ணாமல் இருக்கணும். இதை நம்ம புரிஞ்சிட்டா போதும், எப்பேற்பட்ட தீய பழக்கத்திலிருந்து தாராளமாக விடுபடலாம். ஸ்ரீ பகவத்தையா அவர்களின் 3 நாள் சிறப்பு உயர்நிலை தியான முகாம் ஜூலை மாதத்தில் நடைபெற உள்ளது. 19/7/2024 வெள்ளிக்கிழமை காலை 6 மணி முதல் 21/7/2024 ஞாயிற்றுக்கிழமை மதியம் 1 மணி வரை நடைபெறுகிறது. ஞானத்தில் உயர்நிலை அடைய தியானம் தேவையில்லை, ஆனால் பொருளாதாரம் புறம் சார்ந்த வாழ்க்கையில் மிக உயர்ந்த நிலை அடைய தியானம் தேவை. அதிலும் உடலை வருத்தி கொள்ளாமல் உடலுக்கு சுதந்திரம் அளித்து செய்யக்கூடிய தியானம் மிக சிறப்பு. அத்தகைய சிறப்பு வாய்ந்த 5 வகையான தியானங்கள் ஸ்ரீ பகவத்தையாவால் நேரடியாக கற்றுத்தரப்படுகிறது. அன்றாட வாழ்க்கையில் நாம் அனைவரும் எதிர்கொள்ளும் அனைத்து வகையான பிரச்சனைகளையும்
மோன நிலையில் எதிர்கொள்ளும் வகையில் இந்த தியானங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. இந்த தியானத்தில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம். ஆன்லைன் முன்பதிவுக்கு www.sreebhagavat.com இல் பதிவு செய்து கொள்ளுங்கள். ஆன்லைனில் பதிவு செய்ய தெரியாதவர்கள் 9942219065 என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு உங்கள் வருகையை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள்.